Hi dears, welcome back to the channel. Diploma in nursing courses kana second round counseling kana result vandu release aichu. So vandu seat kedacha students vandu college eppa join pananum and reallotment la participate panni college pidikrana next enna pananum and vandu hostel fees, college fees so evlo aagum and vandu enna enna documents ella college ku neenga kondu pogum admission fees vandu evlo aagum solli dhaan innikku nama video la paaka porom. Enoda video first time paakringa subscribe மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிப்ளமோ நர்சிங்கான ரிசல்ட் வந்து 28 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ அலாட்மெண்ட் ஆர்டர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து காலேஜில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட்டு அட்டன் பண்ண கவுன்சிலிங்கில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து டவுன்லோட் பண்ணல. ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போனாலும் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ 28 to 31 வரைக்கும் உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 31/10/23 ஈவினிங் 5 PM வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரில் உங்களுக்குன்னு ஸோ கிடைச்ச காலேஜோட நேம் இருக்கும். ஸோ அந்த காலேஜை நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். காலேஜ் அண்ட் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நீங்கள் எப்போ வருவீங்க, என்னைக்கு ரீச் ஆவீங்க, ஸோ எவ்வளோ அட்மிஷன் ஃபீஸு, என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும், ஸோ இது எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ சம் டைமில் வந்து ஃபோன் எடுக்க மாட்டாங்க பிகாஸ் வந்து நாளைக்கு வந்து சண்டே. ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸோ அதை கூகுளில் வந்து சர்ச் பண்ணும்போது அந்த காலேஜோட அட்ரஸ் வந்து உங்களால் வந்து ஸோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து காலேஜோட அட்ரஸை வந்து கண்டுபிடிச்சதுமே நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு வந்து 31st முன்னாடி காலேஜில் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு மண்டே வந்து அட்மிஷன் போட ட்ரை பண்ணுங்கள். அதர்வைஸ் வந்து டியூஸ்டே. ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அட்மிஷன் மட்டும் போட்டுட்டு ஜாயின் பண்ணுற டேட் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, அந்த டேட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வருவீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா அட்மிஷன் எப்போ போடணும், எப்போ காலேஜ் ஜாயின் பண்ணணும், ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணி உங்கள் காலேஜில் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஸோ திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணுமா அதெல்லாம் கேட்டுக்கோங்க. பிகாஸ் வந்து நீங்கள் வந்து லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரீங்க. ஸோ நீங்கள் அட்மிஷன் போட்டு அகெயின் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஸோ காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுற டேட் தெரியாமல் ஸோ நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் காலேஜுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அட்மிஷன் டேட்டும் காலேஜ் ஜாயினிங் டேட்டும் ஒன்றான்னு சொல்லி கேட்டுக்கோங்க. பிகாஸ் வந்து ஆல்ரெடி டிப்ளமோ நர்சிங் கோர்சஸ்க்கான கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து செகண்ட் ரவுண்டு நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு காலேஜ் வந்து ஸோ அட்மிஷன் போட்டதுமே ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் காலேஜுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிஷன் டேட்டும் அண்ட் காலேஜ் ஜாயினிங் டேட்டும் சேம் டேட்டான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஸோ நீங்கள் எல்லா திங்ஸும் கொண்டு வாங்க. அண்ட் காலேஜுக்கு நீங்கள் அட்மிஷன் போட போகும்போது முடிஞ்ச அளவு வந்து அட்மிஷன் ஃபீஸ் ஒரு 10,000 வந்து கொண்டு போங்க. அண்ட் சேம் டைமில் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஒரு ஃபைல் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த ஃபைலில் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து சேஃப்டியாக வச்சு ஸோ அதோட ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஸோ முக்கியமான உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் ஒரிஜினல் எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகணும். அதாவது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து ஸோ இன்க்ளூட் பண்ணிங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே கொண்டு போகணும். அண்ட் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் யாராவது ஒருத்தங்க, எய்தர் உங்களுடைய ஃபாதர் ஆர் மதர், ஸோ அவங்கள யாராவது ஒருத்தங்க வந்து கண்டிப்பாக வந்து வரணும். பிகாஸ் வந்து அட்மிஷன் போடும்போது சைன் வந்து மேபி வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. அண்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரிசல்ட் பார்க்க வந்து தெரியல. ஸோ அதனால் யாருமே ஃபீல் பண்ணாதீங்க, முடிஞ்சளவு கமாண்டில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமாண்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ என்னால் முடிஞ்சால் நான் ரிப்ளை பண்ணுறேன், என்னால் முடியாத பட்சத்தில் நான் டியூட்டியில் இருந்தோம்னா ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. அண்ட் வெப்சைட்டோட லிங்க் வந்து கமாண்டில் பின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ அலாட்மெண்ட் ஆர்டருக்கான ஃபார்ம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய குரூப் எய்தர் நீங்கள் ஒகேஷனல் குரூப்பாக இருக்கலாம், சயின்ஸ் குரூப்பாக இருக்கலாம், அதர்வைஸ் வந்து அதர் குரூப்பாக இருக்கலாம், இந்த மூணு குரூப்பில் ஏதோ ஒரு குரூப்பாக இருப்பீங்க. ஸோ அந்த குரூப்பில் உங்களுடைய ஜென்ரல் ரேங்கை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அந்த நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆனீங்கன்னு அர்த்தம், அதர்வைஸ் வந்து சீட் கிடைக்கலன்னு அர்த்தம். ஸோ உங்களால் தெரிஞ்சால் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பார்க்க தெரிலன்னா கமாண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணி சீட் கிடைச்சிருக்கும், அகெயின் வந்து செகண்ட் ரவுண்டை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் செகண்ட் ரவுண்டில் வந்து வேறு காலேஜ் கிடைச்சிருக்கும். பட் இந்த டைமில் யாருக்கெல்லாம் என்ன காலேஜ் வந்து கிடைச்சிருக்கோ அதுதான் பர்மனன்ட். ஸோ அதனால் ஸோ இந்த காலேஜுக்கான அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து நேம் லிஸ்ட் இருக்கும், அந்த காலேஜில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கிடைச்ச காலேஜில் ஜாயின் பண்ண முடியாது, ஸோ அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு காலேஜுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பராக வந்து முடிஞ்ச அளவு காலேஜ் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய டேட்டை வந்து மிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து காலேஜுக்கு வந்து ஜாயின் பண்ண முடியாது. நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.